திருக்குறங்குடியில் அமைந்துள்ள திருமங்கை ஆழ்வார் திருவரசில் ஆழ்வார் திருநட்சத்திர விழா சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றானது திருக்குறங்குடி. இங்கு சுவாமி, நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி என 3 திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலில் அருள் பாலித்து வருகின்றார். உற்சவர் சுந்தர பரிபூரண நம்பி. இத்திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்ற இடமாகும். ஆழ்வாரின் திருவரசு ஊரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ளது. அங்கிருந்து பார்த்தால் மலை நம்பி திருக்கோவில் தெரியும். மலை நம்பியிடம் வேண்டி ஆழ்வார் முக்தி பெற்றதாக வரலாறு. சிறப்பு வாய்ந்த இந்த இடத்தில் ஆழ்வாரின் அவதார தினமான கார்த்திகை மாதம் பௌர்ணமி கார்த்திகை அன்று ஆழ்வாரின் திருநட்சத்திரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருக்குறங்குடி பேரருளாளர் ராமானுஜர்ஜியர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் உற்சவர் சுந்தர பரிபூரண நம்பிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் கோவில் மரியாதைகளுடன் மாலை மரியாதைகளுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமங்கை ஆழ்வார் திருவரசுக்கு வந்து ஆழ்வாருக்கு மாலை மரியாதைகள் அணிவிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது. ஆழ்வாரின் வாழி திருநாமம் கூறப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அழகிய நம்பிராயர் கோவிலில் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருள கோவில் உள்வீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சேர கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ ராமானுஜம் மலர் மாலைகள் கொண்டு வரப்பட்டு ஆழ்வாருக்கு மரியாதை செய்யப்பட்டது. திருக்குறங்குடி பேரருளான ராமானுஜிய சுவாமிக்கும் மரியாதை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இது கண்டு களித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் சிறப்பாக செய்திருந்தது.